வணக்கம் ஐயா. அம்மா, என்ன விசேஷம் உண்டு வீட்டில்? பிறந்தநாள், பிறந்தநாள் கிறிஸ்மஸா? கிறிஸ்மஸ் தான் பிறந்தநாள். ரெண்டு ஜேசி பிறந்திருக்காரு அப்படியா? அவரு ஐயாவும் டே பிறந்த நாள். ஏன்னா சந்தோஷமா நாள நாள் உண்டு இந்த மாதிரி கிடைக்குது பெரிய வரம். ஏன்னா மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. 76வது பர்த்டே வந்து ஸ்பெஷல் ஆகி உங்களை வந்து ஹாப்பி ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதிரி கிஃப்டா கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகள தான் இருக்கு நினைக்கிறீங்க? மதிலை தாண்டினேன் உங்களுக்கா, தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களுக்கா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா,
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு. வணக்கம் ஐயா. சவுண்டா கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? சில்வஸ்டர். என்ன? ஓகே. அம்மாக்கு? பிலோமியா. ஓகே. அப்போ என்ன விசேஷம் உண்டு இந்த வீட்டில்? பிறந்தநாளா? கிறிஸ்மஸா? கிறிஸ்மஸ் தான் பிறந்தநாள் தான். என்ன ரெண்டு பேர் வந்து ஒரே நாள் வந்துருக்கேன். ஏன்னா அவன் நீங்கள் லக்கான பேர்சனா? எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்காது. என்ன அதாச்சும் மாதிரி நீங்கள் கிறிஸ்டியன்ஸ், உங்களோட கிறிஸ்டியன்ஸ் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ்ன்றது முக்கியமான ஒரு நாள் உண்டு. ஏன்னா அந்த நாளே வந்து உங்களோட பர்த்டேயும் வந்துருக்குது. அதாச்சும் வந்து இந்த ஜேசு பிறந்திருக்காரு அப்படியா? அவர் ஐயாவும் டே பிறந்த நாள். ஏன்னா சந்தோஷமாக நாலு நாள் உண்டு இந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய வேற. ஏன்னா ஓகே. அப்போ ஐயாண்டே எத்தனை அது பர்த்டே? 76. ஆ ரேனா. ஓகே. அப்போ உங்களோட 76வது பிறந்த நாள்ன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து விஷ் பண்ணுறாங்க. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லி விஷ் பண்ணி இன்றைக்கு வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா உங்களை வந்து கொஞ்சம் ஹாப்பியாகி உங்களுக்கு அவங்களோட வாழ்த்தையும் செய்து உங்களை வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா கிஃப்ட் எல்லாம் வந்து என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு இங்கே இருக்கு முன்னு கிஃப்ட் எல்லாம்? அதாச்சும் வந்து பர்த்டேன்னு சொல்லி ஒரு கேக் உண்டு. ஏன்னா அதோடு வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஒரு காசு பொக்கி, அதோடு வந்து உங்களுக்கு வந்து வாட்ச் பிடிக்குமாமன்னு சொல்லி கோல்டு கலரில் ஒரு வாட்ச், அதோடு வந்து என்னோடய வாழ்த்து மாடல். ஏன்னா உங்கள்ட்ட அதான் 26வது பிறந்த நாள்னு சொல்லி உங்கள்ட்ட பார்த்து நீங்கள் வாழ்த்து மாடல் என்ன இருக்குன்னு சொல்லி அடுத்து பாருங்க. ஃபஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, என்னெல்லாம் இருக்குது வாழ்த்து மாடலில்? பிள்ளைகள் இருக்கிற வேண்டாம். அதாச்சும் வந்து ஒரு மரம் மாதிரி, ஏன்னா ஒரு விருட்சம் கொண்ட மரம் மாதிரி, அதில் வந்து உங்கள்ட ஃபோட்டோ வந்து பேரில் போட்டு மேலே வந்து நிறைய கிளைகள் வந்து எல்லாம் உங்கள்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படியே கிளைகளாக வந்த மாதிரி ஒரு பிளானிங் ஒன்று செஞ்சு ஒரு வாழ்த்து மடலும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது. அதாச்சும் 76வது பர்த்டேயை வந்து ஸ்பெஷல் ஆகி உங்களை வந்து ஹாப்பி ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதிரி கிஃப்டாக கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா சந்தோஷம் தானே? கொஞ்சம் அனுகிறேவா? விளங்கல கொஞ்சம் வந்துடுறியவா? சந்தோஷம் நிறைய. ஏன்னா ஓகே. அப்போ எதிர்பார்த்து நீங்களா இந்த பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல? ஏன்னா ஓகே. அப்போ யார் இந்த மாதிரி கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க கேஸ் பண்ணுறீங்க? யாரு?
பிள்ளைகள் நிற்கணும் அவையில் தான் அனுப்பி இருக்கணும். பிள்ளைகள் நிற்கணும் அவையில் தான் அனுப்பி இருக்கணும். அப்படியா? எங்கே நிற்கணும் பிள்ளைகள்? வெளிநாட்டுலயா? என் கட்டம் வெளியிலேயே தான் வந்திருக்குமா? ஸ்ரீலங்கால இருக்கிறவர்களே இருக்க மாட்டாங்களா? குடும்பங்களே இருக்கணும், வெளியிலேயே இருக்கணும், சேர்ந்து செய்வினா? அப்படி இல்லையே. தெரியும் அப்படியா? தெரியாமல் உங்களை தெரியாம செஞ்சிருக்கணும். ஆனா வந்து உங்களோட பிள்ளைகள் கொடுக்க இல்லையா? உங்களோட பிள்ளைகள் கொடுக்கல. இந்த கிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் நம்ம வந்து சொன்னவங்க, நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளை தான் சொல்லுவீங்களாம். இருந்தும் நீ உங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க சொன்னவங்க நீங்க பிள்ளைகளை தான் சொல்லுவீங்களாம். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கதைச்சு பாருங்க, சில ஏதாவது யோசிச்சு சொல்லலாம் சொல்லிச்சு. இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகள் செய்யணும்னு சொல்லி போட்டீங்க, இப்ப கொடுத்தாக்கள் கோவிக்க போறாங்களே. பிள்ளைகளை ஃபீல் பண்ணக்கூடாது. அட இவங்கட நேம நாம் சொல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. என்னடா தெரியாதானே? ஓ, அப்போ யாருன்னு பாப்போமா? சரி, உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் முதல் கிடைச்சிருக்கா? சர்ப்ரைஸா கிஃப்ட் முதல் வந்திருக்கா உங்களுக்கு? கிடைக்கலையா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிஃப்ட் வந்திருக்கா? அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிஃப்ட் கிடைச்சிருக்கல்ல? ஓ, அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா? அப்ப யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? என்ன சொல்ல போறீங்க சொல்றீங்க? சரி, இப்ப நான் கடைசியில நேம் சொல்லுவேன், யாருன்னு சொல்லி. அப்ப யாருன்னு சொன்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவளுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த கிஃப்ட் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பினது நன்றி மட்டும் தானே, வரணும் இல்லையா? ஓகே, ஏதாச்சும் வந்து ஐயான பேர்தே வந்து ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்களே. என்ன ஏதாச்சும் வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து ஒரு கேஷில் பொக்கே வந்துருக்குது. அதை யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அவங்க போட்டிருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய மனைவி. 25,000 ரூபாய் காசு பொக்கே வந்து உங்களோட மனைவியும், மற்றது வந்து ரெண்டாவது வந்து நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஃப்ரேம். என்ன அதாச்சும் உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இல்லாட்ட படவும் போட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்துருக்குது. அந்த ஃப்ரேமை வந்து கொடுக்குறாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சொந்தத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உங்களை விஷ் பண்ணி கொடுக்குற மாதிரியும், மற்ற கேக் வந்து உங்களோட பேர பிள்ளைகள், கேக்கை வந்து உங்களோட பேர பிள்ளைகளும், அதோட வந்து உங்களுக்கு கோல்ட் கலர் வச்சோன்னு கிடைச்சி தானே இந்த இருக்கு. ஓகே, இந்த கோல்ட் கலர் பொச்சை வந்து யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் யூகேல இருக்கிற உங்களுடைய மருமகள். என்ன பேர் அவங்களுக்கு? மருமகள். அதாச்சும் உங்களுடைய மகனுடைய மனைவி யூகேல இருக்கிறாங்களா? வசந்தியா? ஓகே, அப்போ அவங்க வந்து தான் ஒரே ஒரு மருமகளாம். அப்படியா உங்களுக்கு? அப்போ அதால் வந்து மாமாக்கு வந்து கோல்ட் கலர் வச்சு பிடிக்குமென்னு சொல்லி அவங்க பொச்சையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பர்த்டே ஸ்பெஷலாகி கிஃப்ட கொடுத்துருக்காங்க? சந்தோஷம், அவ்வளோதான், வரணும் இல்லையா? ஓகே, தேங்க்யூவா. ஸோ நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறோம் சர்ப்ரைஸ்லாங்கா சார்பாகவும், உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஆசைப்படுற மாதிரியும், நீங்கள் இன்னும் வந்து நிறைய காலம் நல்ல உள்ள ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் எப்பவும் வந்து என்ன உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சிறப்பாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை உங்களுக்கு நீங்கள் எப்பவும் நோக்கி போகணும்னு சொல்லியும் நாங்கள் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூவா, தேங்க்யூ ஸோ மச். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தா.
நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர்